பாத்தீங்களா சூப்பரா இருக்கா? பாப்பாவுக்கு பாவாடை செட் எடுக்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? திருப்தியா இருக்க? வந்ததுக்கு சந்தோஷமா இருக்க. வீரவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. Employees and workers, you are there, your pillars, I know that. Thank you. ஏனா இந்த உரையாடல் கொஞ்சம் அழகா இருக்கும் இல்ல புகைப்படத்துல பார்க்கும் போது? ஏதாவது போட்டு இந்த மேடம் வாரிக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே தெரியாமதான் இத்தனை வருஷமா கிளாசிக் கிச்சன் குடும்பத்தை வரவேற்பு ஏற்று இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணனை வந்து எனக்கு ஒரு ஒன் இயராக தெரியும் அவர். ஆனால் அந்த ஒன் இயராகவும் நாங்கள் அதிகமாக மீட் பண்ணது நைட் டைம் மட்டும்தான். ஒரு மணி சொல்லிட்டீங்கன்னா மக்கள் அது தெளிவாக சொல்கிறேன். ஒரு மணி ரெண்டு மணி அந்த டைமுக்கு தான். ஆனால் அந்த டைமுக்கு வந்தாலும் இப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்தேன், இப்போ தான் சாப்பிட போகிறேன், இப்போ தான் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவார். என்னென்னா அண்ணங்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பாளி அவர். இந்த 31வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்கிட்ட நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு 30 விதைகளை இன்னைக்கு வந்து விதைச்சிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய விருட்சமா வளர்ந்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீல்டில் பெருசாக வளர்ந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாளில் நான் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இன்னையிலேருந்து அடுத்த வருஷம் இந்த தேதி வரைக்கும் நான் என்னோட அனாவசிய செலவுகளை நான் கட்டுப்படுத்தி அதை ஒரு உண்டியல் மாதிரி நான் சேர்த்து வச்சு இந்த தேதியில அவருக்கு நான் அந்த உண்டியலை கொடுத்துருவேன். அதுல எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி அந்த பணத்தை இந்த குழந்தைகளுக்காக அவர் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. என்ன நீங்க பண்றது சின்ன விஷயம் இல்ல, பெரிய விஷயம். நீங்க ரெண்டு பேருமே எப்பவும் போல ரொம்ப அழகா இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வாங்கினீங்க, ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர், இயக்குனர், கிரிக்கெட் பிளேயர் மணி அவர்களுக்கு நன்றி. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுகின்றேன்.
கிளாசி கிச்சன் ஒரு குடும்பம். இந்த குடும்பம் தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த குடும்பத்துல நானும் ஒருத்தங்கிறதுல பெருமைப்படுகிறேன். கிளாசி கிச்சனை பத்தி சுரேஷா கிட்ட எல்லாருக்கும் தெரியும். இந்த 30வது விழாவில் 30 வருடங்கள் கடந்து 30 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் 300-3000 பேருக்கு மேல ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யாரு போய் ஹெல்ப் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல பாரு. அவரால் முடிஞ்ச பர்சன்டேஜ் வைஸ் அவரால் ஹெல்ப் பண்ணுவார். அந்த நேரத்துக்கு என்ன பர்சன்டேஜ் முடியுமோ அதை ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் பெரிய விஷயம். எல்லாரும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க, ஆனா இவர்கிட்ட ஹெல்ப்னு போனாலே அவர் முகத்துல ஒரு சிரிச்சுக்கிட்டே செய்வார், நான் பண்ணிடுறேன் அப்படிப்பாரு. அந்த பாசிட்டிவே இல்லை, அது வந்து பண்ணிடும், நடந்துடும். அது ஒரு பெரிய கலை. அது எல்லாராலையும் முடியாது. இத்தனை நாள், 30 வருஷங்கள், 300 வருடங்கள் கடந்தும் அவர் ஜொலிப்பாரு. அவர் இல்லை, அவரோட குழந்தைகள், அவங்களோட குழந்தைகள் எல்லாமே இந்த கிளாசிக் கிச்சனை எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த கிளாசிக் கிச்சனை கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அவருடைய ஆற்றலை பார்த்தீங்கன்னா, அவர் மாதிரி முக்கியத்துவம் கொடுக்கறதே யாருன்னா அவங்களோட ஸ்டாஃப்ஸ் தான். ஏன்னா அவங்க இல்லைன்னா இவர் இல்லை, இவர் இல்லைன்னா அவங்க இல்லை. அப்ப அந்த ஸ்டாஃப்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துறாங்க. முதல்ல போன வணக்கம் சொல்லிட்டு ஒரு அண்ணா கூப்பிடுறாரு. அவங்கள ஆரம்பிச்சு ஆரம்பத்துல நினைச்சு கடநிலையில இருக்கிற வரைக்கும் மட்டும் அந்த அளவுக்கு மரியாதையை சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் எவ்வளவு மரியாதையா நடந்துப்பாரு. இது மாதிரி பல பேருக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காரு, நல்லது செஞ்சுட்டே இருப்பாரு. அவரு நீடோடி வாழணும். இந்த நேரத்துல நான் அவர் வயதோட சின்னவனா இருந்தாலும் நான் வாழ்த்துறேன். நன்றி. இது இந்த நிகழ்ச்சியை அவ்வளவு அழகா சிறப்புடன் ரெண்டு பேர், அவ்வளவு ரெண்டு பேரும் பார்த்து என்ன மாதிரி கலர்ல கலையானவங்க, ஆனா இவ்வளவு சிறப்பா அவ நடத்திட்டு போறாங்கன்னாக்க பெரிய விஷயம். இன்னும் எவ்வளவு பெரிய பெரிய நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை அவ்வளவா நடத்தி கொடுத்துட்டு இருக்கனால அவங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துறேன். இந்த காசிப்பின் குடும்பத்தில் நானும் ஒருவன் என்பதை பெருமையுடன் சொல்கின்றேன். நன்றி, 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 நன்றி. மனைவி மற்றும் கடவுளுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா பொதுவாக ஒரு விஷயம் நான் சொல்றது என்னன்னா, வீட்டுக்கும் வேலைக்கும் போகணும்னு இருக்கணும், ஏண்டா போகணும்னு இருக்கக்கூடாதுன்னு. வீட்டில் நிம்மதியாக இருந்தால் தான் வெளியில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இவரோட மிகப்பெரிய சக்ஸஸ் அவங்க மனைவி. ஸோ வீட்டில் நிம்மதியாக இருந்தால்தான் ஒரு மனிதன் வெளியில் சக்ஸஸ் ஆக முடியும். அதனால்தான் எல்லா மேடையிலையும் நான் என் மனைவி பற்றி நான் எப்பவுமே குறிப்பிடுவேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். அது 100% உண்மைதான். ஏன்னா எப்பவுமே வந்து நிஷா வந்து, சாரி நிரஞ்சனா, நிஷா தான் சொல்லுவாங்க எத்தனை மணிக்கு வர்றாங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. எப்பவுமே வீட்டுல வந்து ஒரு ஆணுடைய சக்சஸ் வந்து, நீ எங்க போற, எங்க வர்ற, ஏன் இத்தனை மணிக்கு வர்றன்னு அந்த கேள்விகள் கேட்காம இருந்தாலே பாதி வெற்றி. ஸோ அதை ரொம்ப அழகா சுதந்திரமா கணவனை வந்து நம்பிட்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதரி நிஷா. நான் கவிதா உங்களுக்கு பேச சொல்றேன், இதுல பாதி கத்து கொடுக்கிறேன். அடுத்து ஜோனிஸ் எலிசபெத் அவர்களை மடை கடைக்கிறோம், அவர்களுடைய குடும்பத்தையும் மடை கடைக்கிறோம். சுரேஷ் அவர்களினுடைய வளர்ச்சிக்கு பின்னால் இவர்களின் பங்களிப்பு ரொம்ப பெருசு. ஜோனிஸ் எலிசபெத்.